Praise the Lord. Praise the Lord. இந்த வழியில் கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். Let us look at God's word today. சங்கீதம் 136:1. Psalms 136:1. கர்த்தரை துதியுங்கள். Give thanks to the Lord. அவர் நல்லவர். For he is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His faithful love endures forever. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம கர்த்தரை துதித்து பழகிக்கொள்ளணும். In our lives, in every situation, we should learn to thank God. நம்ம முறுமுறுக்கிறவர்களாக இல்லாம, instead of murmuring, குறை சொல்றவங்களா இல்லாம, instead of giving excuses, எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை தேங்க் பண்ணி பழகிக்கிறோம். We should always learn to thank God. ஏன்னா நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்படுகிறது. Because the reason we haven't been destroyed yet is because of his mercy. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. It is said that his mercies begin afresh each morning. இந்த வேளையில இந்த காலை வேளையில அவருடைய கிருபையை வந்து கிருபைக்காக வேண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? This morning, let us pray for his mercy. இந்த வேளையில தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். Let us bow down our heads and pray. இயேசப்பா, இந்த வீடியோவை பார்க்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. Lord, bless everyone who is watching this video right now. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கிருபையால நிரப்புங்க ராஜா. Lord, fill everyone with your grace. அப்பா, நாங்க நிர்மூலமாகாம இருக்கிறது உங்க சுத்த கிருபை என்று வசனம் சொல்லுகிறதே. Lord, the word says the only reason we haven't been destroyed is because of your grace. பிள்ளைகள் மேல உங்க கிருபைகள் பெருகட்டும் சுவாமி. Lord, let your grace grow among all these children. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray. Amen. Amen. Praise the Lord.